பதினெட்டாவது வசனம் வரை நீங்க பாத்தீங்கன்னா தாவீதானவருடைய வாழ்க்கையில தாகம் ஏற்பட்டது. அந்த இடத்துல தாகத்திற்கு தண்ணி கொண்டு வர்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்டபோது ஒரு மூன்று புருஷர்கள் ஓடி போறாங்க, நாங்க உங்களுக்கு தாகத்துக்கு தண்ணி கொண்டு வரோம். பாத்தீங்கன்னா அது பெலிஸ்தருடைய இது, அந்த இடத்துல வந்து போய் எடுத்துட்டு வர முடியாது. அந்த ஜனங்கள் இவர்களை பார்த்தாங்கன்னா கொண்டு போடுவாங்க அடுத்த இடத்துல போய். இதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அந்த மூன்று புருஷர்களும் தாவீதின் தாகத்தை தீர்க்கும்படியாக தங்களுடைய ஜீவனையும் பாராமல் அந்த இடத்திலே தண்ணீரை கொண்டு வந்ததை பார்க்க முடியும். அதே போல இன்னைக்கு கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கும்படியாக நம்முடைய ஜீவனை பொறுப்பேற்றாமல், நமக்கு இருக்கிற அந்தஸ்து, நமக்கு இருக்கிற படிப்பு, அதை ஒன்றும் பொறுப்பேற்றாம கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற தெய்வ பிள்ளைகளை தேவன் தாகத்தோடு கூட அந்த நாளில் சிலுவையிலே தேடிக்கொண்டிருந்தார். இந்த நாளில் நிச்சயமாகவே நம் பாதத்தில் நம்ம முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து அவருடைய தாகத்தை தீர்க்க நாம் பிரயாசப்படுவோமே ஆனால் கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு அத்திமரத்தை திராட்சை தோட்டத்தின் நடுவில் நட்டு வைத்திருந்தாங்க. அந்த இடத்துல இயேசு வந்து பார்க்கிறார், ஏதாவது ஒரு பழமாவது கிடைக்குதா? தோட்டத்து எஜமான வந்து பார்க்கிறார், ஒன்னாவது கிடைக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த இடத்துல வேலைக்காரன் அந்த மரத்தை குறித்து ஒரு தாகத்தோடு கூட இயேசுவோடு பரிந்து பேசுகிறவனாய் இருந்தார். அதே போலதான் இன்னைக்கு நமக்காக பிதாவானவரோடு கூட இயேசு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்றாவது ஒரு நாள் நிச்சயம் நாம் ஒரு கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிற அந்த கனியை நாம் கொடுக்க இந்த நாளில் ஆகிலும் பிரயாசப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளின் படியாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நல்ல வார்த்தைகளுக்காய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் எண்ணலாமா? எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் எண்ணுவோமா? ஹல்லேலூயா. என் ஆண்டவர் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னதை நம்ம கேட்கிறோம். இன்றைக்கும் அவர் தாகத்தோடு இருக்கிறார். அந்த தாகத்தை தீர்க்கிற தேவ ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். அலையலுயா. அவர் அலையலுயா சொல்லுங்களேன். கரத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. அலையலுயா ஸ்தோத்திரம். எதிரியின் பாளையத்துக்குள் உயிரை துச்சமன மதித்து துணிந்து சென்று தலைவனின் தாகத்தை தீர்க்கிற இராணுவ வீரர்களாய், யுத்த சேனைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அது அவசியம் மட்டுமல்ல, அது அவசரமும் கூட. என் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதுக்கு முன்னால ஒரு கூட்ட ஆத்துமாக்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷகர்களாய் நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அதை அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அதனால சாத்தானின் கையில சிக்கி கிடக்கிற ஆத்து மக்களை அந்த சிறையிருப்பிலிருந்து விடுவித்து ஆண்டவரின் ராஜ்யத்தின் பங்காளிகளாய் மாற்றுவதற்கு தீவிரம் காட்டுகிற ஒவ்வொருவரும் தான் இயேசுவின் தாகத்தை தீர்க்கிற ஆத்தும ஆதாயகர்கள். ஆண்டவரின் தாகத்தை தீர்ப்பதற்காய் ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு ஆயத்தப்படுகிறவர்கள் எத்தனை பேர்? கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிற ஆத்தும ஆதாய பணியை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க எத்தனை பேர் உண்டு? ஆத்தும தாகத்தை தீர்க்கிற ஆத்தும ஆதாய பணியை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா, ஹாலேலூயா, வெறும் கையனாய் பரலோகில நான் வந்து சேர முடியுமா? ஹாலேலூயா. Amen. Atma vandum rakshikama vekkathode aandava verum kaiya naage ummai kandukolla naagum. Oru murai kooda Yeah.
எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆத்தும தாகத்தை தீர்க்க வாஞ்சையா இருக்கீங்க? என்னால முடிந்த அளவு இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுவேன். அப்படிப்பட்டவங்க மட்டும் உங்க கரத்தை உயர்த்த முடியுமா? அநேகருடைய கரங்களை பார்க்கிறேன். முழு நேரமாய் போக வேண்டும் என்று கூட இல்லை, உங்களால முடிந்த அளவு இந்த ஆண்டவரின் ஆத்மா தாகத்தை தீர்க்க நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பணிகளை இன்றிலிருந்து தீவிரமாய் செயல்படுவேன். என் அழைப்பு என் மேல இருக்குது. சூழ்நிலைமைகளையோ குடும்பத்தையோ சாக்கு போக சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இனி நான் அவருக்காய் சேவை செய்வேன். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நிலை நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகத்தில் கண்ட வெளிச்சம் ஆத்துமா அழிவரார். தாகத்தில் கண்ட வெளிச்சம் ஆத்துமா அழிவரார். ஆறாவது வசனத்தை மறுபடியும் வழங்க பேசுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு, ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசுவே சொல்லித்தார், முடிந்தது. ஹல்லேலூயா. சீக்கிரமாய் முடிந்துவிடும், சந்தோஷமா இருப்போம். கர்த்தர் நல்லவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் அதில் 30 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 30 வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு, முடிந்தது என்று சொல்லி, போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்தது அப்படின்னு சொன்னா அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, த வேர்ட் ஆஃப் விக்டரி. ஒரு வெற்றியின் சத்தம் அது, ஒரு வெற்றியின் வார்த்தை. இயேசு பிதா இயேசுக்காக என்னென்ன காரியங்களை திட்டம் பண்ணி வைத்தாரோ அதை முடித்த ஒரு வெற்றி முழக்கத்தை தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், முடிந்தது. முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு முடிந்தது அப்படின்னு சொன்னா பிதா தன்னை அனுப்பும் போது, நீ 33 வருடம் உலகத்துல வாழ்ந்து ஊழியம் செய்யணும், இறுதியில மற்றவர்களால அடிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டு சிலுவையிலே அறையப்பட வேண்டும், சிலுவையிலே பாடுகள் பட வேண்டும், அதன் பிறகு மரிக்க வேண்டும், உயிர்க்க வேண்டும் என்ற அநேக காரியங்களை இயேசுவினுடைய வாழ்விலே திட்டம் பண்ணியிருந்தார். இயேசு சொன்னார், முடிந்தது. என்னுடைய இந்த சிலுவை பாடுகள் முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையின் பாடுகள் முடிந்தது. இனி ஒருக்கார சிலுவையில் அறையப்பட வேண்டிய அவசியம் இல்ல, இனி நான் ஒருக்கா சிலுவையில பாடுபட வேண்டிய அவசியம் இல்ல. இந்த சிலுவையின் பாடுகள் முடிந்தது என்று அவர் வெற்றி தோனியாய் அந்த இடத்துல சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இந்த பாடு எனக்கு முடிகிறது மாதிரி இல்ல, இது நீண்டுட்டே போகுது, திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. ஆனா இயேசு சொல்றாரு, இன்றைக்கு முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தேடி வந்திருக்கிற, அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்களுக்கு எப்படி எப்பேற்பட்ட பாடுகள் ஆனாலும் அதற்கு ஒரு முடிவு கட்டும்படியாகத்தான் இயேசு சிலுவையிலே பாடுபட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையிலே அவர் பட வேண்டிய பாடுகள் முடிந்தது. 2 யோவான் 4:34 அவர் சொல்லியிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 4 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி, செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே, என்னுடைய போஜனமாய், இருக்கிறது. போதும், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி
செய்து முடித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. முந்தின நாள், அதாவது நேற்றைய தினம், முந்தின நாள் அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபம் பண்ணும் பொழுது அதை தான் சொன்னார். லூக்கா 22:42, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்ய கடவுது, ஆக கடவுது, முடிந்தது அப்படின்னா அவர் சொன்னார், பிதா என்னை ஒரு சித்தத்திற்காக அனுப்பி இருக்கிறார், ஒரு நோக்கத்திற்காக என்னை அனுப்பி இருக்கிறார். அவர் அனுப்பின அந்த சித்தம் நிறைவேறி முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவுக்கு மட்டுமல்ல தேவ சித்தம், ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவன் அப்படிப்பட்ட சித்தத்தை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். என் மேல் வைக்கப்பட்ட சித்தம் என்ன என்பதை அறிந்து அதை நேர்த்தியாக நிறைவேற்றி முடிந்தது என்று இயேசு வெற்றி முழக்கமிட்டது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய சித்தம் என்ன, என் மேல் அவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்பதை அறிந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய வாழ்வில் தேவன் என்ன காரியத்தை முன்குறித்திருக்கிறாரோ அதை கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்றணும். சிலருக்கு இயேசு போல 33.5 வருடங்கள், சிலருக்கு 50 வருடங்கள், சிலருக்கு 60, சிலருக்கு 80, சிலருக்கு 100 வருடங்கள் கூட என்ன செய்கிறார், அவர் வைத்திருக்கிறார். எத்தனை வருடங்கள் ஆனாலும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில அவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார் அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்றுதான் தேவன் இந்த இடத்துல விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக அவர் முடிந்தது அப்படி என்று சொல்கிற ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டிலே பாவம் என்ன காரியம் செய்தாலும் பலி செலுத்துவது வழக்கம். அதிலே எபிரேயர் 7:27, எபிரேயர் 9:25 நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அதுல பார்க்கும் பொழுது தினந்தோறும் ஆசாரியர்கள் முதலாவது தங்களுக்காகவும் பிறகு ஜனங்களுக்காகவும் சபைக்காகவும் இப்படி டெய்லி பலி செலுத்தி கொண்டே என்ன செய்வாங்க இருப்பாங்க. டெய்லி புறா அல்லது வெள்ளாட்டுக்கடா ஆடு எதாயிலும் ஒன்று பலி செலுத்தி கொண்டிருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த பலியின் முறைமை இன்றோடு என்ன செய்தது, முடிந்தது. ஏனென்றால் அவர் ஒரே ஒருவர், அமே நமக்காக கிருபாதார பலியாக ஒரே தரம் பலியிடப்பட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. இனி நீங்க டெய்லி போய் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல, அந்த நியாய பிரமாணம் இன்றோடு என்ன செய்தது, முடிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. இப்படிப்பட்ட இயேசுவின் சித்தங்களை உங்க வாழ்வில் இயேசு வைத்திருக்கிற திட்டங்களை நீங்க நிறைவேற்றினால், நீங்க முடிக்க வேண்டும் என்ற ஒரு வீரியத்தோட இருந்தா ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்கிறார், அதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 60:20 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை முடிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சனம் உங்களுக்கு இருந்தா உங்க வாழ்வில் இருக்கிற துக்கங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் முடிந்து போக அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்ட. உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நீங்க எப்படியாகிலும் நான் அதை முடிக்க வேண்டும். அமை எபேசியர் 6 சொல்லப்பட்டிருக்கு, சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் ஆகும்படி சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்ய வேண்டும், தரித்துக் கொள்ள வேண்டும். எப்படியாகிலும் என் இயேசுவின் சித்தத்தை நான் செய்யணும், என்னை அனுப்பினவரின் சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று இயேசு முடித்து வெற்றி முழக்கமிட்டது போல நாமும் நம்முடைய தேவன் நம்மை அனுப்பின சித்தத்தை செய்து முடிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமே. நல்ல வார்த்தைகளுக்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கரத்தை உயர்த்தி இன்னும் சத்தம் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென் ஆமென். முடித்தவர் உன்னோடு கூட இருக்க, முடியாதது என்று ஒன்றும் இருக்க போறது இல்ல. கைவேத்தி ஆமேன் சொல்லலாமா? யாவையும் செய்து முடித்த கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஹலேலூயா ஹலேலூயா.
நேற்றைய தினத்துல அப்படி அங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கும் போது எனக்கு முன்னால ஒரு ஆட்டோ போயிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு லைன் எழுதி இருந்துச்சு, நான் வண்டி ஓட்டிட்டு அதை பார்த்தேன் பாருங்க. ஸ்தோத்திரம். விடியும் என்று காத்திருக்கிற நீ முடியும் என்று ஏன் எண்ணம் இருக்கிறாய் அப்படின்னு இருந்துச்சு. ஸ்தோத்திரம். ஆமா, எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அல்லேலூயா. விடியும் என்று காத்திருக்கிற நீ உன்னால் முடியும் என்பதை ஏன் நம்ப மறுக்கிறாய் அப்படின்னு எழுதிச்சு. ஸ்தோத்திரம். முடித்தவர் உன்னோடு கூட இருக்க முடிக்க முடியும் என்கிற நிச்சயம் ஏன் உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது? ஆரம்பித்த தேவன் முடிக்க பண்ணுவார். இது வெற்றியின் குரல். அவர் மட்டுமல்ல, நாமும் சொல்லத்தான் போகிறோம், நல்ல போராட்டத்தை போராட்டினேன் முடித்தேன். அந்த வெற்றியின் குரல். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு நியூஸ் பேப்பர்ல அப்படி ஒரு நியூஸ் போட்டுருந்துச்சு, ஒரு போட்டோ போட்டுருந்துச்சு. 10வது வகுப்பு தேர்வு எழுதி முடித்து விட்டு வெளியே வந்த மாணவர்களின் வெற்றி முழக்கம் அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். எல்லாம் பேக் எல்லாம் அப்படி தூக்கி பறக்க விட்டுட்டு ஹாய் முடிச்சிட்டோம் அப்படின்னு கம்பீரமா வந்தாங்க பாருங்க. அதே போல நாமும் இந்த உலக வாழ்வில் என் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை செய்து முடித்து விட்டு அப்பன் இயேசுவின் சமூகத்தில் முடித்து விட்டேன் என்று கம்பீரமாய் சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. முடித்த தேவன் முடிக்க பண்ணுவார். ஆமென், ஆமென், ஹாலேலூயா. ஆண்டவரே, நம்பிக்கை அற்று போயிருந்த எனக்கு இந்த பகல் பொழுதுல நீ நம்பிக்கையை தந்திருக்கிறீர். ஏனென்றால் நீர் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அத்தனையும் செய்து முடித்தது போல இந்த உலக வாழ்வில் என்ன நோக்கத்தோடு தேவரே இந்த உலகத்தில் என்னை வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும் ஒரு நிச்சயம், ஒரு வேகம் எனக்குள் தந்தபடியா உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி முடிக்க செய்ய போகிறீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழுமை கண்ட வெளிச்சம் செய்து முடித்ததா, முழுமை கண்ட வெளிச்சம் செய்து முடித்ததா, முடித்தவரை துவக்கம் இறக்க செல்வை, முடித்தவரை துவக்கம் இறக்க செல்வை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஒரு வசனம் பேசுறேனே, கொஞ்சம் கேளுங்க. ஹல்லேலூயா. லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, இயேசு, பிதாவே, பிதாவே, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். சொல்லுங்க, ஜீவனை கைவேத்தூர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரீட்சை எழுதி முடித்த உடனே முடிச்சுச்சே அப்படின்னு ஒரு சத்தம். ஆனா ரிசல்ட் வந்து, ஏன் ரிசல்ட் வந்த உடனே சூ வைக்கிறீங்க? அல்லேலூயா. மே 9ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் ரிசல்ட் வந்த உடனே அந்த ரிசல்ட எடுத்துட்டு அப்பா அம்மா கையில கொண்டு கொடுக்க போறீங்களா? அன்னைக்குதான் இத்தனை வருஷமா பட்ட அந்த கஷ்டம் எல்லாம் மறந்து அந்த தகப்பன், அந்த தாய் பெருமிதத்தோடு உங்களை உணர்ச்சி பொங்க பார்ப்பார்கள். அந்த காரியத்தை தான் நீங்களும் நானும் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னெல்லாம் இந்த உலகத்துல என்ன கொண்டு செய்யணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் செய்து முடிச்சுட்டேன்ப்பா. இதுதான் என் கையில தந்த பொறுப்பு. அத கரெக்டா பழுது இல்லாம உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு பிதாவின் கையில இயேசு ஒப்புவித்தார். ஆமே, ஆமே. அதுல ஒரு குறையும் இல்லை.
ஒரு பழுதும் இல்ல. எப்படி அவரிடத்தில் அதை வாங்கினாரோ அதை முழுமையாய் அப்படியே ஒப்பு கொடுத்தார் கர்த்தர். நீங்களும் நானும் இந்த உலக வாழ்வில் ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தை முடித்து விட்டு அவர் கரத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆவியை அவர் கரத்தில் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படி சொல்லி ஜீவனை சொல்லுங்க. அது பாட்டுக்கு ஜீவன் போகல, இவர் தான் அதை என்ன செய்தார்? விட்டார். ஆவியை அவர் கையில் ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. நீங்களும் நானும் உங்கள் ஆவியை யார் கையில் ஒப்பு கொடுக்கணும்? இயேசுவின் கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் என்ன செய்யுமா? செல்லுமா. இது கூட ஆண்டவர் ஒரு வசனத்தை தான் பேசினார் தெரியுமா? இது கூட வசனத்தை தான் பேசினார். ஏசப்பாவுடைய வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிதாவின் வார்த்தை என்பதை மறந்துவிடக் கூடாது. கடைசி வார்த்தை கூட பைபிள்ல ஒரு வசனம் தான். 35 சங்கீதம் 31 சங்கீதம் 5வது வசனம் 31:5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். போதும். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்கிற வசனத்துல இன்னொரு வார்த்தையை கூட்டிட்டார். பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த 7 வசனங்கள்ல முதல் வார்த்தை பிதாவே என்று தொடங்குகிறது. அதே போல கடைசி வார்த்தையும் பிதாவே என்கிற ஒரு ஜபத்தோடு ஆண்டவர் முடிக்கிறார். முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா ஜபம், பிதாவே இவர்களை மன்னியும். அது ஒரு ஜபம். முடியும் போது இதுவும் ஒரு ஜபம். என் ஆண்டவர் எதை செய்தாலும் ஜபத்தோடு ஆரம்பிப்பார், ஜபத்தோடு முடிப்பார். விசுவாசிகளே, நீங்கள் எதை செய்தாலும் ஜபத்தோடு செய்யுங்கள், ஜபத்தோடு அதை முடியுங்கள். அங்குதான் ஜெயத்தின் சத்தம் கம்பீரமாய் துணிப்பதை உங்கள் காதுகள் கேட்க முடியும். நீங்களும் நானும் நம்முடைய ஆவிய ஆண்டுடைய கையில கரைபடாம குற்றம் இல்லாம அதை ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவு வாழ்க்கை பரிசுத்தம் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். எந்த நிலையிலும் நான் என்னுடைய ஆவிய கரைப்படுத்தி விடாதபடி நான் ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவு அதை பாதுகாத்துக் கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜீவியம் எந்த விதத்திலும் என்ன செய்திடக்கூடாது? ஐயா, கரைப்பட்டு விடக்கூடாது. உலகம், மாமிசம், பிசாசு நம்மை கரைப்படுத்தி விடாதபடி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை அந்த சுவாசத்தை அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறது வரையில அவருக்கு உகந்தவர்களாய் மாறுவதற்கு தீர்மானம் எடுப்போமா? முழங்கால் படியிட போகிறோம். அனைவரும் முழங்கால் படியிட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. என் ஆத்மாவும் சரீரமும் Thank you Father. Hallelujah. எல்லாரும் முழங்கால் படியிட்டு Thank you Lord. Hallelujah. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே கரங்களை உயர்த்தி என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு Bye.
கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சித்தம் நான் செய்யும்படி, உம்முடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. எனக்காக சிலுவையில நீங்க மறித்த நோக்கத்தை நான் இனி வரும் நாட்களில் முழுமையாய் நிறைவேற்றுவேன். என் சித்தம் ஒன்று வேண்டாம்ப்பா, உம்முடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்ற என்னை மனதார ஒப்புக் கொடுக்கிறேன். சிலுவையின் ஆசீர்வாதங்கள் யாவும் எனக்கு சொந்தமாக வந்து சேர வேண்டும் என்று வாஞ்சிக்கிற நான் சிலுவையின் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவேனில் வாழ்கிறான். நான் சிறுகவும் நீர் பெருகவும் என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க உதடுகளை கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தி அன்றுவரை இனி நான் உமக்காக வாழ்வேன். ஹலேலூயா மைனர், ஹலேலூயா சி மைனர், ஹலேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஹலேலூயா. எண்ணமெல்லாம் தேங்க் யூ லார்ட், ஹலேலூயா. உங்க கரங்களை எல்லாம் உயர்த்தி இ மைனர், E minor for the hallelujah, hallelujah. Ennamalla ekamalla um sittam seivadudane ellaru seindu ennamalla ekamalla சித்தம் செய்வதுதானே எஜமானனே, எஜமானனே, என்னேசு, என்னேசு ராஜனே, எஜமானனே, என்னேசு ராஜனே.